நேற்று நடந்த விசிகாவோட மது ஒழிப்பு மாநாட்டுல மாநாட்டோட நோக்கத்தையே செதைச்சுட்டாங்கன்னு திருமாவளவன் ஒரேடியா பொங்கி எழுந்துட்டாரு. என்னதான் திருமாவளவன் மறுபடியும் அதே விஷயத்த சொன்னாலும் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பின்னணியில அரசியல் காரணம் இருக்கிறதாவே தான் சொல்லப்படுது. அது இருக்கட்டும், இது தெரியுமா, ஏற்கனவே ஆளுநருக்கும் அரசுக்கும் மோதல் போக்கு நீடிச்சிட்டு வர நிலையில தமிழகத்துல பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்குன்னு மீண்டும் திமுக அரசு சீண்டி இருக்காரு ஆளுநர். இந்த மாதிரி தமிழக அளவில் நடந்த முக்கிய செய்திகளை ரிப்போர்ட் தமிழ்நாடு தொகுப்புல பார்க்கலாம். தமிழகத்தில் தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களால் வெட்கமும் வேதனையும் அடைவதாக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்திருக்கிறார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது தமிழகத்தில் சமூக நீதி பேசப்படுகிறதே தவிர அது நடைமுறையில் இல்லை என்றும், இந்திய அளவில் தலித் மக்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் தமிழகம் முன்னிலை வகிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். But the way it is happening here is something which is unacceptable. It is at a much higher order. We don't read so much news about this kind of discrimination that in schools, students are refusing to eat the meal because the meal has been cooked by a Dalit woman. This is painful. This is not acceptable. ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல்வாதி போல செயல்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், ராஜ்பவன் அரசியல் பவனாக மாறி கமலாலயம் போல செயல்படுவதாகவும் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆளுநரின் நடவடிக்கை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கும் உறவை எந்தெந்த வகையில் துண்டிக்கலாமோ அப்படி துண்டிக்கின்ற வகையில் அவருடைய நடவடிக்கைகள் அமைந்திருப்பதாக தெரிவித்தார். நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தான் ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராஜ்பவனை இன்றைக்கு அரசியல் பவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டில் கமலாலயத்துக்கு போட்டியாக கடைசியாக ஒன்று இருக்குன்னா அது ராஜ்பவனும் கமலாலயம் தான், டெல்லிக்கு இருக்கு. மகாத்மா காந்தியின் சிலைக்கு மரியாதை செலுத்தாமல் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு சென்றது ஏன் என தமிழிசை கேள்வி எழுப்பியிருந்த நிலையில், காந்தி சிலைக்கு ஆளுநர் மரியாதை செலுத்திய பிறகுதான் அனுமதிக்கப்படும் என காவல்துறையினர் தடுத்ததால் மாலை அணிவிக்காமல் சென்றதாக விசிகா தலைவர் திருமாவளவன் பதிலளித்திருக்கிறார். உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் பேசிய திருமாவளவன், தமிழிசைக்கு குடிப்பழக்கம் இருக்காது என நம்புவதாக கிண்டல் அடித்தார். காந்தி மண்டபத்தில் காந்தி சிலைக்கு மாலை போட்டுவிட்டு அப்புறம் காமராஜர் சிலைக்கு மாலை போடலாம் என்று தோழர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். காந்தி மண்டபத்துக்கு போகும்போது போலீஸ் வந்து என்கிட்ட சொன்னாங்க, சார் கவர்னர் வராரு, கவர்னர் வந்து மாலை போட்ட பிறகுதான் மற்றவங்கெல்லாம் போடணும், இப்போ நான் போய் போட முடியாதா? சாரி சார், போட முடியாது. ஏன்? கவர்னர் வந்து போகிறது 10:30 ஆயிரும். உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் 14 IAS அதிகாரிகளை பணி மாற்றம் செய்தும் 2 பேருக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கியும் அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி உயர்கல்வித்துறை செயலாளராக கோபால், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளராக ராஜேஷ் லக்கானி, தமிழ்நாடு மின்சார வாரிய தலைவராக நந்தகுமார் உள்ளிட்டோர் பணி மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவுக்கு விலங்குகள், கால்நடை மற்றும் மீன்வளத்துறை செயலாளர் பொறுப்பும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை செயலாளர் விஜயகுமாருக்கு மனிதவள மேம்பாட்டுத்துறை செயலாளர் பொறுப்பும் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 IPS அதிகாரிகள் உள்ளிட்ட 4 காவல் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி SP சந்தோஷ் கடிமணி திருவல்லிக்கேணி காவல் துணை ஆணையராகவும், திருவல்லிக்கேணி துணை ஆணையராக இருந்த செல்வ நாகரத்தினம் பரங்கிமலை துணை ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பரங்கிமலை துணை ஆணையராக இருந்த சுதாகர் திருவண்ணாமலை மாவட்ட SP ஆகவும், திருவண்ணாமலை SP ஆக இருந்த பிரபாகர் தாம்பரம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை துணை ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே போலி NCC முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் தனியார் பள்ளியில் போலி NCC முகாம் நடத்தி 13 வயதுடைய மாணவி பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளான நிலையில் மேலும் பல மாணவிகளுக்கும் பாலியல் ரீதியான தொல்லை நடைபெற்றுள்ளது. இதுகுறித்த புகாரின் பேரில் பள்ளி நிர்வாகிகள், முதல்வர், ஆசிரியர்கள் என 18 பேரை போலீசார் கைது செய்திருந்தனர். இந்த சூழலில் NCC போலி பயிற்சியாளர் சிவராமனுக்கு உடந்தையாக இருந்ததாக காவேரிப்பட்டினத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி என்பவரின் மகன் ரவியை போலீசார் கைது செய்தனர். குட் மார்னிங் தமிழால அடுத்ததா, ஈரான் தாக்குதலுக்கு எதிர்ப்பு பதிவு செய்யாததுனால ஐநா பொதுச் செயலாளர் தங்கள் நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு இஸ்ரேல் வார்ன் பண்ணிருக்கு. காசாவில் ஆரம்பிச்சு லெபனான், சிரியான்னு இஸ்ரேலோட எதிரிநாடுகள் பட்டியல் நீண்டுட்டே போறது உலக நாடுகள் மத்தியில பதற்றத்தை தான் ஏற்படுத்திட்டு வருது. இப்படி உலக அளவுல முக்கியமான செய்திகளை ரிப்போர்ட் உலகம் தொகுப்புல பார்க்கலாம். சீனாவில் கண்கவர் வான வேடிக்கை, ஒளி மற்றும் ட்ரோன் காட்சி என அந்நாட்டின் தேசிய தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நகரம் முழுவதிலும் உள்ள கட்டிடங்கள் வண்ண விளக்குகளால் ஒளிந்ததையும் வானில் மாயாஜாலம் காட்டிய பட்டாசுகளையும் ஏராளமானோர் உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர். மேலும் 1000 ஆளில்லா விமானங்கள் மூலம் வானில் பல்வேறு வடிவங்கள் காட்டப்பட்டன. ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் இஸ்ரேல் நாட்டிற்குள்ளுடைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இஸ்ரேலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டிருக்கும் பதிவில், இஸ்ரேல் மண்ணில் ஐநா பொதுச் செயலாளர் காலடி எடுத்து வைக்க தகுதியற்றவர் என்றும், இஸ்ரேல் மீதான ஈரான் தாக்குதலை உலக நாடுகளே கண்டித்த போதும் ஐநா பொதுச் செயலாளர் மௌனம் காத்ததாகவும், ஆகையால் அவருக்கு இஸ்ரேல் மண்ணில் கால் வைக்க தகுதி கிடையாது எனவும் காட்டமாக தெரிவித்தார். இதற்கிடையே இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேச்சன்யாகுவை கொலை செய்யப் போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. தெற்கு லெபனானில் ராணுவ நடவடிக்கையின் போது ஹஸ்புல்லா தாக்குதலில் 8 வீரர்கள் உயிரிழந்திருப்பதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தெற்கு லெபனானுக்கு இஸ்ரேல் ராணுவம் கூடுதல் படைகளை அனுப்பியுள்ளது. தெற்கு லெபனான் பகுதிகளில் ஊடுருவி இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல்களை நிகழ்த்தி வரும் நிலையில், இஸ்ரேல் படைகளுடன் ஹெஸ்புல்லா ஆயுதப் படையினரும் சண்டையிட்டு வருகின்றனர். ஹெஸ்புல்லா தாக்குதலில் 8 வீரர்கள் உயிரிழப்பு மற்றும் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேச்சன்யாகு பாதுகாப்புத்துறை உயர் அதிகாரிகளோடு முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஈரானுக்கு பதிலடி கொடுப்பது குறித்து மொசார் தலைவர் மற்றும் ராணுவ தளபதி உள்ளிட்டோருடன் விவாதித்ததாக தெரிகிறது. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய போது புதுமண தம்பதி பதுங்குக்குழியில் தங்கள் முதல் நடனத்தை ஆடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட வீடியோ வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் மீது கடந்த செவ்வாயன்று 200 மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி கடுமையாக ஈரான் தாக்குதல் நடத்தியது. அப்போது ஜெருசலேமி நோட்ரேடம் ஹோட்டலுக்கு அருகில் உள்ள பதுங்குக்குழியில் புதுமண தம்பதியின் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் வீடியோவை பதிவிட்டு புதுமண தம்பதியின் மகிழ்ச்சியை ஈரானால் ஒரு கணம் கூட நிறுத்த முடியவில்லை என தலைப்பிட்டுள்ளார். தங்கம் முதல் தக்காளி வரையிலான விலை நிலவரங்களை விலை நிலவரம் தொகுப்புல விளக்குறாங்க ஆங்கர் கனிமொழி. கனிமொழி, உங்ககிட்ட இருக்க டீடைல்ஸ். நிச்சயமா ஃபரிதா, ஃபர்ஸ்ட் காய்கறியுடைய நிலவரம் பார்த்துடலாம். ஒட்டஞ்சத்திரம் காய்கறி சந்தையில் சின்ன வெங்காயம் கிலோ 55 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதே மாதிரி முருங்கைக்காய் 60 ரூபாய்க்கும், தக்காளி கிலோ 40 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 30 ரூபாய்க்கும் விற்கப்படுது. பீட்ரூட் கிலோ 7 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் கிலோ 10 ரூபாய்க்கும் விற்கப்படுது. அதே மாதிரி பாளையங்கோட்டை உழவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் அங்கே பெரிய வெங்காயம் 1 கிலோ 57 ரூபாய்க்கும், அவரைக்காய் 60 ரூபாய்க்கும், பாகக்காய் 30 ரூபாய்க்கும், பூண்டு கிலோ 370 ரூபாய்க்கும் விற்கப்படுது. வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் 18 ரூபாய்க்கும், வாழைக்காய் 25 ரூபாய்க்கும் விற்கப்படுது. மாட்டு தாவணியில கத்திரிக்காய் 50 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 40 ரூபாய்க்கும், பாகக்காய் 40 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 20 ரூபாய்க்கும் விற்கப்படுது. அதே மாதிரி இறைச்சி விலை நிலவரத்தை பார்த்துடலாம். மதுரை நெல்பேட்டை சந்தையை பொறுத்த வரைக்கும் அங்கே ஆட்டுக்கறி கிலோ 800 ரூபாய்க்கும், பிராய்லர் சிக்கன் 170 ரூபாய்க்கும், நாட்டுக்கோழி 600 ரூபாய்க்கும் விற்கப்படுது. மீன்களோட விலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை காசிமேடு சந்தையில் வஞ்சிர மீன் கிலோ
₹700, சங்கரா கிலோ ₹300, இறால் மீன் ₹350, நண்டு ₹300 விற்கப்படுது. பெட்ரோல் டீசல் விலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் 1 லிட்டர் ₹100.75, டீசல் 1 லிட்டர் ₹92.34 விற்கப்படுது. தொடர்ந்து 200வது நாளா பெட்ரோல் டீசல் விலையில எந்த மாற்றமும் இல்லாம நீடிச்சிட்டு வருது. கச்சா எண்ணெய் விலையை வச்சே பெட்ரோல் டீசல் விலையோட விலை நிர்ணயிக்கப்படக்கூடிய நிலையில இஸ்ரேல் ஈரான் இடையே நிலவி வரக்கூடிய சூழல் காரணமா கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கலாம்னு சொல்றாங்க. அதனால பெட்ரோல் டீசல் விலையில வருங்காலத்துல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்னு சொல்லப்படுது. மகாத்மா காந்தி தேச தந்தையா, பாரத மாதாவோட மகனா அப்படிங்கிற டிபேட்டையே உருவாக்கி வச்சிருக்கு நடிகை கங்கனாவோட ஒரு போஸ்ட். சர்ச்சை நாயகியான கங்கனா இந்த முறை காந்தியை பத்தி பேசி காங்கிரஸையே கொந்தளிக்க வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தேசிய அளவுல பரபரப்பான செய்திகளை விறுவிறுப்பு குறையாம பார்க்கலாம் ரிப்போர்ட் இந்தியா செய்தி தொகுப்புல. சாதி நமது அடிப்படை கட்டமைப்பில் இருக்கிறது என்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது அவசியம் எனவும் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் இதுகுறித்து பேசியிருக்கும் ஜெயராம் ரமேஷ், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்பதற்கு பெயர் சாதி வெறியா? அரசியலமைப்பை காக்க வேண்டும் என்று கூறினால் அது சாதி வெறியா என கேள்வி எழுப்பினர். மேலும் சாதி என்பது பல நூற்றாண்டுகளாக நமது அடிப்படை கட்டமைப்பிலேயே இருக்கிறது என்பதால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது மிகவும் அவசியமானது என கூறினார். மகாத்மா காந்தி குறித்து நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத் கூறிய கருத்து மீண்டும் சர்ச்சையை கிளப்ப இருக்கிறது. காந்தி ஜெயந்திக்கு பதிவு போட்டிருந்த நடிகை கங்கனா, தேசத்தந்தை என்று யாருமே இல்லை, அனைவருமே பாரத தாயின் மகன்கள் தான் என குறிப்பிட்டிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் காங்கிரஸ், கோட்சேவின் ஆதரவாளர்கள் இப்படி கருத்து தெரிவிப்பதில் எந்த ஆச்சரியமும் இல்லை என்றதோடு பேசும் முன்பாக கங்கனா ரணாவத் யோசித்து பேச வேண்டும் என தெரிவித்துள்ளது. ஏற்கனவே விவசாயிகள் போராட்டம் குறித்து நடிகை கங்கனா தெரிவித்த கருத்து சர்ச்சையாகி பின்வாங்கியது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக் தோல்விக்கு பிறகு பிரதமர் மோடியின் அழைப்பை ஏற்க மறுத்தது ஏன் என முன்னாள் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் விளக்கம் அளித்திருக்கிறார். அதில், நிஜமான அக்கறையோடு அழைத்திருந்தால் நிச்சயமாக பேசியிருப்பேன் என்று தெரிவித்திருக்கும் வினேஷ் போகத், பிரதமரிடம் பேச சில நிபந்தனைகளை விதித்ததாகவும் கூறினார். அதில் தன்னுடைய அணியினர் யாரும் அருகில் இருக்கக்கூடாது என்றும் பிரதமர் சார்பில் 2 நபர்கள் உரையாடலை பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதாக கூறியதாகவும் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் 5,600 கோடி ரூபாய் மதிப்புடைய 560 கிலோ கோகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ரகசிய தகவலின் பேரில் மகிபல்பூர் சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சென்ற வாகனத்தை சோதனையிட்ட போது கோகைன் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து வாகனத்தில் இருந்த 560 கிலோ கோகைனை பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அழகான பெண்கள் விவசாயியின் மகனை திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என மகாராஷ்டிர எம்எல்ஏ பேசியது கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அமராவதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ஏக்நாத் ஷிண்டே அணி எம்எல்ஏ தேவேந்திர புயார், பெண்களை வகைப்படுத்தி பேசிய வீடியோ வைரலானது. தோற்றத்தின் அடிப்படையில் வகைப்படுத்தி பேசிய தேவேந்திர புயாருக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. குறிப்பாக காங்கிரஸ் மாநில தலைவர் வெளியிட்டிருக்கும் பதிவில் தேவேந்திர புயார் கருத்துக்கு சமூகம் தக்க பாடம் கற்பிக்கும் என தெரிவித்திருக்கிறார். நகைக்கடை உரிமையாளர் வீட்டிற்குள் புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற 3 பேரை வீட்டில் தனியாக இருந்த பெண் கதவை அடைத்து உள்ளே வரவிடாமல் தடுக்க போராடிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளன. நகை வியாபாரியான ஜக்ஜீத் சிங் வெளியே சென்ற நிலையில் 2 குழந்தைகளுடன் அவருடைய மனைவி மன்தீப் கபூர் வீட்டில் இருந்தார். அப்போது வீட்டிற்குள் 3 கொள்ளையர்கள் புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற நிலையில் மன்தீப் கபூர் தனியாக போராடி அவர்களை உள்ளே விடாமல் தடுத்து கதவை மூடினார். இதையடுத்து கொள்ளையர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர். வடகொரியா ஒரு மர்ம தேசம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க செஞ்ச ஒரு மோசமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாரு ரிப்போர்ட்டர் ஸ்ரீராம்.
வடகொரியா அணு ஆயுதங்களை வச்சு எச்சரிக்கிறதும் அமெரிக்காவை ஒரு அச்சுறுத்தும் விதமாக அவங்கள த்ரெட்டன் பண்ணுறது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிற விஷயம். ஆனால் இப்போ பிரச்சனை வடகொரியாவிலேருந்து அதுவாக இல்லை, வடகொரியாவிலேருந்து தென்கொரியாவுக்கு புது விதமான ஒரு பிரச்சனையை வடகொரியா ஏற்படுத்தியிருக்காங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய குப்பைகளை ஒன்று திரட்டி ஹீலியம் கேஸ் பலூன்கள் மூலமாக தென்கொரியாவுக்கு அனுப்புகிற ஒரு செயல்முறையை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. அதை கடந்த 2023 மேலே ஆரம்பித்து 11 முறை ஒவ்வொரு முறையும் நூற்றுக்கணக்கான குப்பை பலூன்களை தென்கொரியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. தென்கொரியாவோட தலைநகர் சியோலை ஒட்டிய பகுதிகளில் இந்த குப்பை பலூன்கள் வந்து விழுகிறதும் அது தென்கொரியாவுக்கு ஒரு விதமான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற விதமாக அமைஞ்சிருக்கு. அந்த 11 முறையும் 6,360 பலூன்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. குப்பை பலூன்கள் மொத்தமாக 6,000 மேற்பட்ட குப்பை பலூன்களை வடகொரியா தென்கொரியாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் மனித கழிவுகள் இருக்குது, அதே போல் மருத்துவ கழிவுகள்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் வேஸ்டேஜஸ் இருக்குது, அதே மாதிரி தோல் பொருட்கள் இருக்குது, விலங்குகளோட தோல் பொருட்கள் மாதிரியான விஷயங்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அழுகிய பொருட்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிற தகவல்களும் இருக்குது. இதை தவிர சிகரெட் பட்ஸ் அதை வச்சு தான் குறிப்பாக இது வடகொரியாலேருந்து வருதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னா அங்கே பயன்படுத்தக்கூடிய சிகரெட்டோட பஞ்சுகள் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்படி தொடர்ச்சியாக வடகொரியா தென்கொரியா மீதான ஒரு தாக்குதல்களை அங்கே ஏற்கனவே ஒரு சட்டம் அமலில் இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சிக்க முடியும். வடகொரியாவோட எல்லையை யார் தாண்டி தென்கொரியாவுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிகழ்வுகள்லாம் அங்கே இருக்குது. இந்த குப்பை பலூன்கள் அனுப்புகிற விஷயத்தை கடுமையாக தென்கொரியா கண்டிச்சிருக்கு. வடகொரியா தொடர்ச்சியாக பல விஷயங்களில் பல நாடுகளை அச்சுறுத்திக்கிட்டு வந்தாலும் இந்த விஷயத்தில் குப்பை பலூன்கள் மூலமாக ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கு. தர்ஷினி, வழக்கமாக கோலிவுட் தான் பரபரப்பாக இருக்கும், இப்போ பார்த்தா டோலிவுட்டு தெலுங்கு சினிமா பரபரப்போட உச்சமாக மாறியிருக்கு. ஏன் ஃபரிதா? சமந்தாவோட விவாகரத்துக்கு கேடி ராமாராவ் தான் காரணம்னு காங்கிரஸ் பெண் அமைச்சர் கொளுத்தி போட்டது தான் காரணம். அப்படியா? ஆமா ஆமா, இதுல முக்கியமான விஷயமே சமந்தா பத்தி சொன்ன தகவலை பொறுத்துக்க முடியாம நாக சைதன்யாவே ரியாக்ட் பண்ணிருக்காரு. இந்த மாதிரி பல சினிமா சம்பந்தமான செய்திகளை ஹோம் தியேட்டர் தொகுப்புல இப்ப பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள வேட்டையின் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது. இயக்குநர் டி ஜே ஞானவேல் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்த திரைப்படம் அக்டோபர் 10 வெளியாக உள்ளது. இந்த நிலையில் அனிருத் திசையில் அதிரடி ஆக்ஷன் காட்சிகளுடன் வேட்டையின் திரைப்படத்தின் முன்னோட்ட காட்சியை பட தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. நாக சைத்தன்யா மற்றும் சமந்தாவின் விவாகரத்திற்கு தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகன் கேடிஆர் தான் காரணம் என பெண் அமைச்சர் கொண்டா சுரேகாவின் பேச்சு தெலுங்கு திரையுலகை கொந்தளிக்க வைத்திருக்கிறது. கொண்டா சுரேகா பேச்சுக்கு நாகார்ஜுனா குடும்பம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அரசியலுக்காக சினிமா நட்சத்திரங்களின் வாழ்க்கையை விமர்சிப்பதாக நாகார்ஜுனா கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் பெண் என்றும் பாராமல் சமந்தாவை விமர்சிப்பது அசிங்கம் என நாக சைத்தன்யாவும் கொந்தளித்திருக்கிறார். இதற்கிடையே பெண் அமைச்சர் சுரேகாவிற்கு கேடி ராமாராவ் அவதூறு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். விவாகரத்து குறித்து சர்ச்சையை கிளப்பிய தெலங்கானா பெண் அமைச்சருக்கு நடிகை சமந்தா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நடிகை சமந்தா நாக சைத்தன்யாவை பிரிந்ததற்கு பிஆர்எஸ் கட்சியின் செயல் தலைவர் கேடி ராமராவ் தான் காரணம் என தெலங்கானாவைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் பெண் அமைச்சர் கொண்டா சுரேகா பேசியிருப்பது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கும் சமந்தா தனது விவாகரத்து பரஸ்பர சம்மதத்தோடு இணக்கமாக நடந்ததாகவும் அதில் அரசியல் சதியில்லை எனவும் கூறியிருக்கிறார். தயவு செய்து அரசியல் சண்டையில் இருந்து தமது பெயரை விலக்கி வைக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் உருவாகி வரும் இந்தியன் 3 திரைப்படம் நேரடியாக ஓடிடியில் மட்டும் வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியன் படத்தின் முதல் பாகம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதோடு வசூல் ரீதியாகவும் அள்ளி குவித்தது. இதனால் இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்த நிலையில் படம் வெளியான பின் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இந்நிலையில் இந்தியன் படத்தின் 3 பாகத்தை ஓடிடியில் மட்டும் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சொந்த வீடு வாங்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். அப்படி ஆசைப்படுறவங்க வீடு கட்ட கடன் எங்க வாங்குறாங்கன்னு புள்ளி விவரங்களோட விளக்குறாங்க ஆங்கர் கனிமொழி. கனிமொழி, இனி உங்களிடம். நிச்சயமா தர்ஷ், வீடு கட்டுறதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களோட லைஃப் டைம் ட்ரீம். அதுக்கு பெரும்பாலும் ஹோம் லோன் மூலமாக தான் வீடு கட்டுறாங்க. அந்த ஹோம் லோனை எங்கே வாங்குறாங்க தெரியுமா?
43% பேர் பொதுத்துறை வங்கிகளையும் 23% பேர் தனியார் வங்கிகளையும் 22.5% பேர் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கார்பரேஷன்களையும் 11.3% பேர் வங்கிகள் அல்லாத முறையிலையும் 0.2% பேர் வெளிநாட்டு வங்கிகளையும் வாங்கிறதா தகவல்கள் தெரிவிக்குது. பொதுத்துறை வங்கிகள் 43% பேர், தனியார் வங்கிகளில் 23% பேர், ஹவுசிங் ஃபைனான்ஸ் 22.5% பேர், வங்கி அல்லாத முறை 11.3%, வெளிநாட்டு வங்கிகள் 0.2%. அந்த கிராஃபிக்ஸை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். உங்க டீட்டெயில்ஸ்க்கு தேங்க்யூ கனிமொழி. வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு திருப்பதி திருமலை முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் ஜொலிக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நாளை வருடாந்திர பிரம்மோற்சவ விழா தொடங்க உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ஏழுமலையான் கோவில் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலிக்கிறது. மேலும் மலைப்பாதை முழுவதும் மின் விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. அமாவாசையை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதியது. அமாவாசையொட்டி வைஷ்ணவி தேவி அலங்காரத்தில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களின் கூட்டத்திற்கு மத்தியில் ஊஞ்சல் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு தேங்காயில் கற்பூரம் ஏற்றி திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். மாத அமாவாசையை ஒட்டி கரூர் உழவர் சந்தை அருகே உள்ள வராகி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு பால், தயிர், பஞ்சாமிர்தம், தேன், நெய், இளநீர், எலுமிச்சை உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் புரட்டாசி மாத மகாலய அமாவாசையை முன்னிட்டு அம்மன் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கோவில் முன் மண்டபத்தில் நெய் விளக்கு சூடம் ஏற்றி வழிபட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசனம் செய்தனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தானுடனான போட்டிக்கு மனதளவில் தயாராக இருப்போம் என பெண்கள் அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா தெரிவித்திருக்கிறார். 9வது பெண்கள் உலகக்கோப்பை தொடர் அமீரகத்தில் உள்ள துபாய் மற்றும் சார்ஜாவில் இன்று தொடங்குகிறது. இதில் ஏ பிரிவில் நடப்பு சாம்பியன் ஆஸ்திரேலியா, இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நியூசிலாந்து அணிகளும், பி பிரிவில் இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், வங்கதேசம் மற்றும் ஸ்காட்லாந்து அணிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையிலான போட்டி வரும் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்தாட்ட தொடரில் மும்பை சிட்டி எஃப்சி மற்றும் பெங்களூரு எஃப்சி அணிகளுக்கு இடையிலான போட்டி டிராவில் முடிவடைந்தது. கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய தொடரில் 13 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இந்த நிலையில் மும்பையில் நேற்று இரவு நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை சிட்டி எஃப்சி பெங்களூரு எஃப்சி அணிகள் மோதின. பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டத்தின் முதல் பாதியில் கோல் ஏதுமின்றி 0-0 என சமனில் முடிவடைந்த நிலையில் 2வது பாதி ஆட்டத்திலும் இரு அணிகளும் கோல் அடிக்கவில்லை. இன்னைக்கு மழை வெயில் நிலவரம் எப்படி இருக்குன்னு கிளைமேட் நோ தொகுப்புல விளக்குறாங்க ஆங்கர் கனிமொழி. கனிமொழி, இனி உங்களிடம். நிச்சயமா தர்ஷினி, சென்னையில் இன்னைக்கு அதிகபட்சமாக 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை ஆய்வு மையம். இந்த வெப்பம் சில நேரம் அதிகமாக வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. கோவையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகபட்சமாக 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. நெல்லையில் இன்னைக்கு 98 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானாலும் சில நேரம் வெப்பநிலை அதிகரிக்கலாம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் அதிகபட்சமாக 96 டிகிரி வெப்பம் பதிவாகும்னு சொல்லியிருக்கிறாங்க வானிலை ஆய்வு மையம். சேலம் மாவட்டத்தில் 95 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. டெல்டா மாவட்டமான நாகையில் அதிகபட்சமாக 96 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகலாம்னு கணிக்கப்பட்டிருக்கு. சமவெளி பகுதியில் இப்படி வெயில் கொளுத்த
கொடைக்கானலில் இன்னைக்கு அதிகபட்ச வெப்பநிலையே வெறும் 23 டிகிரி செல்சியஸ், அதாவது வெறும் 73 டிகிரி ஃபாரன்ஹீட் தான் பதிவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி அதிகபட்சமாக வெறும் 71 டிகிரி ஃபாரன்ஹீட் செல்சியஸில் சொல்லப்போனால் 22 டிகிரி செல்சியஸ் தான் வெப்பம் பதிவாகுமா. இதை தவிர்த்து இன்னைக்கு தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் தகவல் கொடுத்துருக்கு. முக்கியமாக டெல்டா மாவட்டங்கள், வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் கனமழை பெய்கிற லிஸ்டில் இருக்கு. உங்க இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்யூ கனிமொழி. திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற விசிக மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் பங்கேற்ற இளைஞர்கள் பெண் காவல் ஆய்வாளரிடம் அத்துமீறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் தடுப்புகளை மீறி மேடை அருகே செல்ல முயன்ற இளைஞர்களுக்கும் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு வாக்குவாதமா மாறியிருக்கு. மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக மது ஒழிப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெற்றது. திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்ற நிலையில் மது ஒழிப்பை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து பேசிய திருமாவளவன், விசிக மது ஒழிப்பு மாநாட்டு தீர்மானங்களை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்தார். திருமாவளவன் பேசிக் கொண்டிருந்த போது முன்பகுதியில் இருந்த விசிகாவினர் தடுப்புகளை மீறி மேடை அருகே செல்ல முயன்ற நிலையில் அங்கிருந்த பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனையடுத்து அங்கு கூட்டம் அதிகரித்த நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை தடுக்க முயன்ற போது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேடை அருகே செல்ல முயன்ற விசிகாவினரை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் சிலர் ஆவேசமாக போலீசாரிடம் கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக மாநாட்டுக்கு செல்லும் வழிக்கு எதிர் திசையில் காரில் தொங்கியபடியே வந்த விசிகாவினரை அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவல் ஆய்வாளர் பிரபாவதி தடுத்து நிறுத்தினார். இதனால் ஆத்திரமடைந்த விசிகாவினர் மற்றும் மகளிர் அணியினர் பெண் காவல் ஆய்வாளர் என்றும் பாராமல் அவரை இழுத்து தள்ளிவிட்டு காரை உள்ளே அனுப்பினர். மாநாட்டில் பாதுகாப்பு பணிக்கு சென்ற பெண் காவல் ஆய்வாளரிடம் அத்துமீறிய இளைஞர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்தது.